ஹாய் எவ்ரிவன், எஸ்பிசி ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோல் குவாலிட்டி ஃபைவ் கோர் டூல்ஸில் மெயினாக இருக்கக்கூடியது வந்து இந்த எஸ்பிசி. ஸோ எஸ்பிசி அப்படின்றது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா அப்படின்றது வந்து மானிட்டர் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி அதை நம்ம கிளாரிஃபிகேஷன் யூஸ் பண்ணுறது தான் வந்து எஸ்பிசி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து மீன், மீடியன், மோட் அப்படின்றது இருக்கும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்றதுமே வந்து இருக்கும். ஸோ இது மெயினான பர்பஸ் என்னன்னாக்கா, இப்போ செட் ஆஃப் டேட்டா இருக்குனாக்கா அந்த நம்ம அந்த டேட்டாவை வந்து போயிட்டு ஒன்று ஒன்றா நம்ம பார்த்து அனலிசிஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோல் மூலயமா நம்ம சார்ட்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நமக்கு பார்த்த உடனே அதனுடைய ப்ராசஸ் கண்ட்ரோல் எந்த அளவுக்கு இருக்குது, அதனுடைய ரேஞ்ச் வந்து அக்செப்டபிள் லெவலில் தான் இருக்கா இல்லை அவுட் ஆஃப் ஸ்பெக் போதா அப்படின்றத நம்ம வந்து இந்த எஸ்பிசி மூலயமா நம்ம வந்து பார்த்த உடனே நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதனால் நமக்கு வந்து டைமும் சேவ் ஆகும், அதனால தான் இந்த எஸ்பிசி பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு எக்ஸ் இதுதான் நமக்கு வந்து நாமினல் வேல்யூ, யூசிஎல் அப்படின்றது வந்து அப்பர் கண்ட்ரோல் லிமிட், எல்சிஎல் அப்படின்றது வந்து லோயர் கண்ட்ரோல் லிமிட். ஸோ நம்மளுடைய ஆக்சுவல் வேல்யூ எல்லாமே வந்து இந்த லோயர் கண்ட்ரோலுக்கும் அப்பர் கண்ட்ரோலுக்கும் நடுவில் தான் வரணும். இன்கேஸ் நம்ம இது கிராஃபிக்கலில் ரெப்ரசன்ட் பண்ணி இந்த வேல்யூஸ் நம்ம எடுக்கும்போது இது நம்ம அந்த லிமிட்டை தாண்டி வெளியே போச்சு அப்படின்னாக்கா நம்மளுடைய ப்ராசஸ் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகுது அப்படின்றத நம்ம இந்த ரெப்ரசன்டேஷன் மூலயமாவே நம்ம ஈஸியாக பார்த்து யார் வேணாலுமே அதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது மூலயமா என்ன ப்ராப்ளம் ஆயிருக்கு, அது எதனால் போகுது அப்படின்றதுக்கான ரூட் காஸ் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு நம்ம அதை லிமிட்குள்ளே நம்ம வந்து அதை திரும்ப வந்து ப்ராசஸ் கேரி அவுட் பண்ணுறது தான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோல் அப்படின்ற சார்ட் வந்து மெயின் அண்ட் மேஜராக யூஸ் ஆகும். ஸோ இந்த எஸ்பிசி அப்படின்றத பார்த்தோம்னாக்கா 14 குவாலிட்டி கண்ட்ரோல் டூல்ஸ் தான் வந்து மெயினாக எஸ்பிசியில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதில் 7 வந்து 7 கியூசி டூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 7 டூல்ஸும், சப்ளிமெண்டல் டூல்ஸ் அப்படின்ற 7 டூல்ஸ், மொத்தம் 14 டூல்ஸ் தான் வந்து இந்த எஸ்பிசியில் வந்து யூஸ் பண்ணுறோம். 7 கியூசி டூல்ஸ் எடுத்துட்டோம்னாக்கா காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம், செக் ஷீட்டு, கண்ட்ரோல் சார்ட், ஹிஸ்டோகிராம், பேரட்டோ சார்ட், ஸ்கேட்டர் டயக்ராம், ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 7. சப்ளிமெண்டல் டூல்ஸ்னு பார்த்தாக்கா டேட்டா ஸ்ட்ராட்டிஃபிகேஷன், டிஃபெக்ட் மேப்பு, ஈவெண்ட் லாக்ஸு, ப்ராசஸ் ஃப்ளோ சார்ட்டு, ப்ராக்ரஸ் சென்டர், ரேண்டமைசேஷன், சாம்பிள் சைஸ் டிட்டர்மினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 14 குவாலிட்டி டூல்ஸை யூஸ் பண்ணி தான் எஸ்பிசி அப்படின்றத வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். இந்த வீடியோ யூஸ் பண்ணி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.